இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் 10 வித நறுமணங்களில் மீனாஸ் சாம்பிராணி. மீனாஸ் இது இல்லம் தேடி வரும் ஓர் இனிய உன்னதம். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பிரேதங்களை விரைந்து ஒப்படைப்பதில் லஞ்சம், மேலும் 2 மருத்துவ அதிகாரிகள் பிடிபட்டனர். சவப்பெட்டி நிறுவனங்களுடன் கைகோர்த்து கொண்டு முஸ்லிம் அல்லாதவர்களின் பிரேதங்களை விரைந்து ஒப்படைப்பதில் லஞ்சம் பெற்று வருவதாக கூறப்படும் மருத்துவ அதிகாரிகளுக்கு எதிராக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM மேற்கொண்டு வரும் கைது வேட்டையில் மேலும் 2 மருத்துவ அதிகாரிகள் பிடிபட்டனர். ஒவ்வொரு பிரேதத்திற்கும் 100 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை லஞ்சம் பெற்று வருவதாக கூறப்படும் மருத்துவ அதிகாரிகளுக்கு எதிராக முழுவீச்சில் SPRM மேற்கொண்ட கைது நடவடிக்கையில் பிரேதத்தை ஒப்படைப்பதில் 3500 வெள்ளி வரை லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் 2 மருத்துவ அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 30 மற்றும் 40 வயது மதிக்கத்தக்க அந்த 2 மருத்துவ அதிகாரிகளும் நகரி சம்பிலான் மாநிலத்தைச் சேர்ந்த மருத்துவமனை பணியாளர்கள் ஆவர். இன்று சிறம்பான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டுள்ள அந்த 2 மருத்துவ அதிகாரிகளையும் 5 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கிள்ளான் பள்ளத்தாக்கு மற்றும் சிலாங்கூரில் உள்ள பகுதிகளில் இன்று காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளது. சுற்றுச்சூழல் துறையின் காற்று மாசுபாட்டு குறியீட்டின்படி பத்துமூடா மற்றும் சிராஸ் ஆகிய பகுதிகளில் EPI குறியீட்டில் முறையே 152 மற்றும் 155 என ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியிருப்பதாக அது தெரிவித்துள்ளது. இதேபோன்று இதர பகுதிகளிலும் காற்றின் தரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் இலாக்கா வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பச்சரிசி ஏற்றுமதியை தடை செய்திருக்கும் இந்தியாவின் முடிவு தொடர்பாக அந்நாட்டின் பிரதிநிதிகளுடன் விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் மொமட் சாபு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் பிரதிநிதிகளுடன் இந்த பேச்சுவார்த்தை நடந்துள்ளதாக மொமட் சாபு குறிப்பிட்டார். பச்சரிசி ஏற்றுமதிக்கு தடை விதித்திருக்கும் இந்தியாவின் முடிவு மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக மொமட் சாபு தெரிவித்துள்ளார். இன்று தெலோ இந்தானில் உள்ள ஃபெல்கராவின் நெல் உற்பத்தி ஆலைக்கு வருகை புரிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மொஹமட் சாபு இதனை குறிப்பிட்டுள்ளார். பச்சரிசி ஏற்றுமதியை இந்தியா முற்றாக தடை விதிக்குமானால் பொருட்களின் விலையேற்றம் காண்பதற்கான அபாயத்தையும் மொஹமட் சாபு விளக்கியதாக தெரிவித்துள்ளார். பரிகத்தா நேஷனல் தலைவர் தாம்சே முஹிடின் யாசின் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து ப்ராசிக்யூஷன் செய்து கொண்ட மேல்முறையீட்டில் அவர் ஏன் விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடாது என்பதற்கு 13 காரணங்களை முன்வைத்துள்ளது. முஹிடின் நாட்டின் பிரதமராக இருந்தபோது தனது தலைமையிலான பிரசாந்து கட்சியின் வங்கிக் கணக்கிற்கு ஜனா விபாவா நிதியிலிருந்து 23.25 கோடி வெள்ளி நிதியை மடைமாற்றம் செய்ததில் தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளார் என்று அவருக்கு எதிராக 4 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. எனினும் முஹிடினுக்கு எதிரான 4 குற்றச்சாட்டுகளில் அடிப்படை முகாந்திரங்கள் இல்லை என்று கூறி அவரை விடுதலை செய்திருப்பது மூலம் விசாரணை நீதிபதி ஜமீல் ஹுசைன் தவறிழைத்துள்ளார் என்று ப்ராசிக்யூஷன் தரப்பு தனது மேல்முறையீட்டில் தெரிவித்துள்ளது. கூலாயில் பரதநாட்டியம் மற்றும் சிலம்பம் படைப்பிற்காக கின்னஸ் உலக சாதனையில் தங்கள் பெயரை பதிவு செய்த 6 இந்திய மாணவர்களுக்கு கூலாய் நாடாளுமன்ற உறுப்பினர் தியோ நீச்சிங் மடிக்கணினிகளை எடுத்து வழங்கினார். கூலாய் கல்வி மையம் மற்றும் ஜொஹோர் கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியமான EWRF ஏற்பாடு செய்த கின்னஸ் உலக சாதனையாளர் பாராட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தியோ நீச்சிங் EWRF-ற்கு 5000 வெள்ளி நன்கொடையையும் வழங்கி சிறப்பித்தார். அடுத்து வரும் 5 ஆண்டுகளில் மேலும் 5 கல்வி மைய கிளைகளை திறக்க திட்டமிட்டுள்ள EWRF-இன் முயற்சியை தொடர்பு மற்றும் இலக்கவியல் துணை அமைச்சருமான தியோ நீச்சிங் வரவேற்றார். கூலாய் மக்களின் கல்வித்தரம் மற்றும் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தும் முயற்சியில் EWRF-உடன் இணைந்து பணியாற்றுவதற்கான தனது விருப்பத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் வழங்கப்பட்ட 5000 வெள்ளி நன்கொடையானது கல்வி மையத்தின் வளர்ச்சிக்கும் செயல்பாட்டிற்கும் முழுமையாக பயன்படுத்தப்படலாம். அதோடு மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மடிக்கணினிகள் அவர்களின் கற்றல் கற்பித்தலை எளிதாக்கும் என்று தியோ நம்பிக்கை தெரிவித்தார். கின்னஸ் உலக சாதனையாளர் பாராட்டு நிகழ்ச்சியில் EWRF தலைவர் ஏ கோவிந்தசாமி,
மற்றும் ஜோஹர் பாரு EWRF தலைவர் எஸ் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மீனா சேமியா, விருந்துகள் இனிக்க, விழாக்கள் ருசிக்க, வீடு முழுக்க உங்கள் அன்பு மணக்க இன்றே வாங்கிடுங்கள் மீனா சேமியா. 12 வயதுடைய தமது வளர்ப்பு மகளை பாலியல் பலாத்காரம் புரிந்த குற்றத்திற்காக ஆடவருக்கு விதிக்கப்பட்ட 7 ஆண்டு சிறை தண்டனையை அப்பீல் நீதிமன்றம் 10 ஆண்டுகளாக உறுதி செய்தது. ஏற்கனவே செஷன்ஸ் நீதிமன்றம் வழங்கிய 10 ஆண்டு சிறை தண்டனையையே உறுதி செய்வதாக மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற அப்பீல் நீதிமன்ற நீதிபதி வசீர் அலா மைடின் மீரா தமது தீர்ப்பில் தெரிவித்தார். 40 வயதுடைய அந்த நபருக்கு செஷன்ஸ் நீதிமன்றம் விதித்த 10 ஆண்டு சிறை தண்டனை சரியான தீர்ப்பாகும். அதனை உயர்நீதிமன்றம் 7 ஆண்டுகளாக குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நீதிபதி வசீர் அலா மைடின் தமது தீர்ப்பில் குறிப்பிட்டார். கடந்த செவ்வாய்க்கிழமை குவாலலம்பூர் டேசப்பட்டாலிங்கில் உள்ள ஓர் உணவகத்திலிருந்து ஆடவர் ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 6 நபர்களில் 5 போலீஸ்காரர்கள் என்று சிராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஜம் ஹலீம் ஜமாலுடீன் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பில் உள்ளூர்வாசியான பாதிக்கப்பட்டவர் செய்து கொண்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து அந்த 5 போலீஸ்காரர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 27-க்கும் 42-க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 5 போலீஸ்காரர்களும் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக ACP ஜம் ஹலீம் குறிப்பிட்டுள்ளார். தனது முகநூலில் பிரதமர் டத்துஸ்வி அன்வார் இப்ராஹிமை அநாகரிகமாக விமர்சித்து கருத்து பதிவேற்றம் செய்துள்ளதாக கூறப்படும் பெண் உதவி போலீஸ்காரர் ஒருவரை ஜோஹர் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த பதிவேற்றத்தை கண்ட மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் நேற்று வியாழக்கிழமை இரவு 10:22 மணியளவில் செய்து கொண்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து அந்த பெண் கைது செய்யப்பட்டதாக ஜோஹர் மாநில போலீஸ் தலைவர் டத்து கமருல் ஜமான் மாமா தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு தலைமையேற்றுள்ள பிரதமரை அவமதிக்கும் வகையில் தீய நோக்குடன் அந்த பெண் உதவி போலீஸ்காரர் ஒரு இடுகையை தனது முகநூலில் பதிவேற்றம் செய்துள்ளதாக கமருல் ஜமான் குறிப்பிட்டார். அப்பெண் மர்சிங்கில் ஒரு உதவி போலீஸ்காரராக பணியாற்றி வருகிறார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று கமருல் ஜமான் மேலும் தெரிவித்தார். பினாங்கில் வசிக்கும் மக்கள் தங்கள் அன்றாட பயன்பாட்டிற்காக தண்ணீரை சேமித்து வைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பினாங்கில் பல பகுதிகளில் சுங்கைமுடா ஆற்றுநீர் கலங்களாக இருப்பதால் நீர் விநியோகம் அடிக்கடி தடைபடுவதாக மாநில முதலமைச்சர் சவுகான் யாவ் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு கெடா மாநிலத்தில் பாலிங் மாவட்டத்தில் வெள்ளம் ஏற்பட்ட போது பினாங்கிற்கான நீர் விநியோகத்தில் மாசுபாடு ஏற்பட்டிருந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். நீர் விநியோகம் அதிக கலங்களாக இருக்கும் பட்சத்தில் அதனை மறுபடியும் சுத்திகரிக்க வேண்டிய நிலை இருப்பதாக முதலமைச்சர் விளக்கினார். கிள்ளான் வட்டாரத்தில் கடந்த புதன்கிழமை ரோந்து போலீசார் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் சந்தேகத்திற்கு இடமாக நடந்து கொண்ட 2 மோட்டார் சைக்கிள் திருடர்கள் கைது செய்யப்பட்டனர். போலீசாரை பார்த்ததும் தப்பிக்க முற்பட்ட அவர்களை பொதுமக்கள் உதவியுடன் வளைத்து பிடிக்கப்பட்டதாக வடகிள்ளான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP எஸ் விஜயராவ் தெரிவித்தார். யமஹா 135 LC மோட்டார் சைக்கிளில் சென்ற அவ்வருவரையும் மடக்கி போலீசார் சோதனையிட்ட போது மோட்டார் சைக்கிள் திருடுவதற்கு பல்முனை சாவி ஒன்றை அவர்கள் கொண்டிருந்தது தெரிய வந்துள்ளதாக ACP விஜயராவ் குறிப்பிட்டார். 30 வயது மதிக்கத்தக்க அவ்வருவரும் பண்டர்பாரு கிளாங்கில் பிற்பகல் 3:30 மணியளவில் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்கள் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாகவும் ACP விஜயராவ் தெரிவித்தார். மலேசிய விமான நிலையங்களை நிர்வகித்து வரும் மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பர்ஹாட் நிறுவனத்தின் புதிய தலைமைச் செயலாக்க அதிகாரியாக கார்டன் ஆண்ட்ரூ ஸ்டீவர்ட் நியமிக்கப்பட்டுள்ளார். உலகளாவிய விமான நிலையங்கள் நிர்வகிப்பின் TDA அனைத்துலக திட்டமிடல் இயக்குநருமான கார்டன் ஆண்ட்ரூவின் பதவிக்காலம் வரும் அக்டோபர் 1 தேதியிலிருந்து அமலுக்கு வருவதாக மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மோட்டார் சைக்கிள்கள் சம்பந்தப்பட்ட விபத்துகளின் எண்ணிக்கையை 40 விழுக்காடு வரையில் குறைப்பதற்கு மோட்டார் சைக்கிள்களுக்காக அதிகமாக வழித்தடங்களை அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று சாலை விபத்துகள் தடுப்பு மீதான நிபுணரும் மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியருமான குழந்தையன் KC மணி கேட்டுக்கொண்டார். பல நாடுகளில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் தொடர்புடைய விபத்துகளின் எண்ணிக்கை பெருவாரியாக குறைந்ததற்கு முக்கிய காரணம் அந்நாடுகளில் ஒவ்வொரு சாலையிலும் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளுக்காக தனி வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குழந்தையன் சுட்டிக்காட்டினார்.
இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் பத்து வித நறுமணங்களில் மீனாஸ் சாம்பிராணி. மீனாஸ் இது இல்லம் தேடி வரும் ஓர் இனிய உன்னதம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.